முத முதல்ல ஆபீஸ் போறீங்க ராவுகாலம் வரதுக்கு முதல்ல போய்டுங்க சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு வரேன் சார் அத நீயே வெச்சுக்க எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க ஏண்டா எலவு கூப்பிடுறியா முத முதல்ல வேலைக்கு போறாரா அதுல சார் எங்க சித்தப்பா எல்லேஷே பணம் போட்டு வச்சிருக்காரு நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார் உங்க சித்தப்பாவை கூட்டி வந்து எடுத்து தரேன் சார் வரேன் சார் அவரே செத்து போயிட்டாருல பணம் வேணா செத்தவர தோண்டி எடுத்து வாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க நீங்க சும்மா இருங்க சார் இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுப்பா 50 பைசா 75 பைசா போட்டுப்பா அதுக்காக நான் டைட் வேஸ்ட் பண்ணி போக முடியுமா சார் அது மடல சார் வாய மூடுடா ஷட் அப் யுவர் மவுத் ஐ அம் கிராஸ் கடங்கல டீல் பண்ணிட்டு இருக்கேன் கெட் அவுட் மேன் லெட்ஸ் மூவ் முருகா இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார் முருகா எவனோ எல்ஐசில பணம் போட வந்திருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரே அம்க்கு அமுக்கிட்டு வந்துடுறேன் யார் நீ வணக்கம் சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் யார் நீ எல்ஐசில பணம் போட வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்த வீடு வாடகைக்கு வேணும் வீடா உன்ன நம்பி எப்படி குடுக்குறது 1 ஆம் தேதி கரெக்ட்டா வாடகை கொடுத்துருவேன் ஆமா நீ கொடுத்துருவேன் மத்தவங்க எல்லாம் எப்படி குடுக்குறது உன்ன மாதிரி நாயங்க எல்லாம் இருக்கறனால தான் வீட்டுக்கார நாயங்க சேர்ந்து கட்டி போயிருது இங்க பாறா வீடு குடுக்குறதுன்னா அதுக்குன சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு என்ன நம்பர் 1 கண்டிஷன் வீடு பூரா நீ கரி பூசி வைக்கணும் நம்பர் 2 செவரு பூரா ஆணி அடிக்கணும் நம்பர் 3 கக்கூச கழுவவே கூடாது நம்பர் 4 எச்சிய நடு வீட்டுக்குள்ள தான் துப்பணும் நம்பர் 5 பாடகேன்னு உன்னை குடுக்கணுங்கறத நீ மறந்துறணும் அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னேன்னா தான் உனக்கு வீடு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு தலை கீழாவும் இருக்கும் தலை மேலாவும் இருக்கும் இது என்னத்த கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சிய போடா என்ஜாய் என்ன சார் இது இந்த காமல ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க டேய் முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா கேட்டா சொட்ட இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும் உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிருக்காங்க உனக்கு எல்லாம் அது எங்க புரிய போகுது உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்து இருந்தா இந்த பெட்டி இந்த வண்டி அந்த கழுத இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும் இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட்டு பார்த்தா பாமா இருக்கு தாமட்ட விட்டு தரச்சிட்டாங்க வாழும் நீ இங்கே தங்கிங்க போனா போது வேலை போட்டு கொடுக்க பட் ஒன்னே என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன் இருக்கு கண்டிஷன் நம்பர் 1 அவிச்சு விடுங்க நல்லா அமுக்குங்க ஓ பட்டு போன்ற மேனி இல்ல நோடிய ஃபூல் பபால் பாத் வாஷ் பண்ணு ஸ்கின் பாயலடா போகுது மூணு பேபிஸ் ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா நான் சன்ஸ் கம் ஆன் கேர்ள்ஸ் கேரியர் ஊற்று கண்டிஷன் நம்பர் 2 When she woke up late in the morning light and the day had just begun She opened up her eyes and thought என்ன இப்படி பார்த்து நிக்கிற மூணு பேபிஸ் கேட் பண்ணு யா கேட்ச் இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ் நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன் இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க சாமன்யா கையா கையா நீ ஆ இங்க வா இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு உன்னை அப்ரண்டிஸ் ஆ சேர்த்துக்கற பிஎஃப் இஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு என்னது நீ கைநாட்டா இல்ல இந்த கன்சர்னுக்கெல்லாம் இப்படி தான் சார் போடணும் அப்புறம் இந்த சட்டைய உள்ள விட்டுக்கிறது கை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்க கூடாது நீங்க பாக்காதீங்க என்ன சொன்னீங்க எங்க சித்தப்பா நாளனா எட்டனா தான் இலசில போடுவாரோ ஐயோ உங்க சித்தப்பா கோடி கணக்கில் போடுவாரு இந்த அட்வான்ஸ்
கன்சல் உடுத்துற யூனிஃபார்ம் பொறுப்போடு. ஆ நல்லா இரு. என்னது? தூம் பண்ணுங்க சார். நல்ல சவுண்ட் மச்சே. என்னது? இரண்டாவது தூம் பண்ணுங்க சார். நல்ல நல்ல சவுண்ட் மச்சே. துர்காவ காணுமே. எப்படி செட்டப் பண்ணிர வேண்டியதா? சார், ஆ வலைய ஆரம்பிக்க. என்னது? என்னங்க? அந்த நர்மன தைலத்தை கலக்கல? எல்லாத்தையும் குழப்பி தான் வச்சிருக்கேன். ஏன் மூக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். கோபால், செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட்டா இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா கால வர கிட்ட மாதிரி இருக்கு? கைதாங்க சார், கொஞ்சம் சொரசொரான் இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. ஆங்க ஆங்க பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா மெதுவாங்க. அடிங்க. ஹாய் புஜி. டார்லிங், எனக்கு எப்படி? சுந்தரத்தை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் உங்கமாயானதினாலே கண்ணி எந்த மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்காதப்பா, தள்ளுப்பா முன்னாடி தேஜாசி, போதும் போ. ஹாய். ஹே சில்பா. கோபால், லவ் பண்ணி இருக்கல்ல, போப்பா. ஆ பண்ணுங்க சார். ஹாய். ஆ பின்னா பில்லக்கஜில். ஏப்பா காது கெண்ண விட்டியா? நான் விடுறேங்க சார். ரெண்டு நாளா சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீ தி கேர்ள். காத கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. கண்டுபிடிச்சது கேப் மாதிரி தரம் பண்றதா? எவ்வளவு மைண்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல, வடக்க தலை வச்சு ஆகாதும் பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த படறா? அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசையை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டோம். ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி செட்டி எல்லாம் தூக்கி வெளியே அடிச்சிருவாளே. சுந்தரா தம்பி, சீக்கிரமா திருப்பதி தீந்துட போகுது. வரண்ட தெரியாம தம்பி. அடே, யார டபுள் ஆக்சிங்க? போக போக சாப்பிட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா. அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபென்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா, கப்பல்ல போற நைனா, கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து திரும்பி வர 7 நாள் ஆகும்.
சரி இனி வீட்டை வித்திர வேண்டியதா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசன்டா வாடகை கிடைக்குமா யூ வாண்ட் ஹவுஸ் யா சீ தி பெஸ்ட் ஹவுஸ் தட் ஹவுஸ் ஓகே ஹவுஸ் பியூட்டிஃபுல் யூ ஆர் வெரி லக்கி மேன் மேஜிக் மேன் ஜென்டில்மேன் பட் நாட் ஓல்ட் மேன் ஆஃப் கோர்ஸ் இதே தான் என்ன அஞ்சாவது வைஃப் கூட சொல்லுவா ஒன் மோர் ரிபிடேஷன் ஃபிஃப்த் வைஃப் ஹெட் டவுன் தேங்க் யூ ஷல் வி சீ தி ஹவுஸ் நவ எ லிட்டில் மூவ் தேங்க் யூ ஏண்டா இது முடியா கம்பியாடா கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா கம்முனாட்டி கம் ஆன் கம் ஆன் குயிக் குயிக் வெயிட் வெயிட் மேன் குயிக்கியா டே ஏன் நீ டென்ஷன் ஆகுற இருக்கிற நாலஞ்சு கம்பி உளுந்துற போகுது மூடி நில்றா ஏண்டா பூட்ட நக்கற பாத்துல இதுக்கு முன்னால பாத்துக்கேன் என்ன பாத்துர்க்கேன் பாத்துக்கேன் பை சோ மச் ஆஃப் கீஸ் தி ஸ்ட்ரீட் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ் அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா ஏன் வீடு அப்படியே ஷட் அப் யுவர் மவுத் ஓபன் தி டோர் கம்யா வாடா காட்ற டேய் இத வீடு பாத்துக்க டேய் ரொம்ப சுத்தாதே பொத்தின கீழ விழுந்து கைய கால் உடைச்சுக்குவேன் அம்மா வீட்டு பக்கத்துல ஏதா நல்ல பிகர்ஸ் இருக்கு இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டே ஆ தட் சைட் நோ யூ ஆர் மிஸ்டேக் நான் எதுக்கு சொல்றேனா இப்போ நான் இருக்கிற ஏரியால என் வீட்டு சுத்தி ஒரே பிகர்மயா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சியை பார்த்து அட மவனே அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க டேய் படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது நோனா ஐ வாண்ட் யூ சஸ் அம்மா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் 10000 ரூபீஸ் என்ன இல்லையா நோனா இல்லங்கறது ஒண்ணுதான் நோங்கறது ஒண்ணுதான்டா நிறுத்து நிறுத்து டேய் டிரைவர் வேற நிறுத்து ஏன் ஜாமி ஒண்ணு இது சொன்னே நைனா முறுக்கிட்டாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டானா நைனா நைனா நான் வீட்டுக்கு திருப்பிடா இல்ல நான் சாத்திடுவேன் டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா சாச்சாலும் சாத்திடுவாருங்க டேய் கரெக்டா பாடமே குடுக்கல அதுக்குள்ள மேல வைக்கிறேன் டென்ஷன் என்னாச்சு நதிங் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால பரவாயில்ல நோனா ஜஸ்ட் 2000 ரூபாய் சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேயா ஆட நீங்க என்னங்க சார் மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா வைக்கல கை வைக்கிற பணத்தெடு மேன் என்ன நான் எண்ணிக்கிறேன் பெட்ரூம் எங்க இருக்கு அது வீட்டுக்கு தான் கேட்கணும் தேங்க்யூ ஹலோ வி வில் மீட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஜென்டில்மேன் ப்ளீஸ் மீட் யூ வெரிடே நாயே ஐயோ யானை கூட்டம் ரிட்டனா நைனா வீடு தாங்கிறேன் நைனா திருடா உள்ள பூந்துட்டே போல இருக்கடா நைனா வாடா சீக்கிரம் வீட்டை வந்து பொடி கண்டியா நல்ல பூந்து தான் வந்தேன் எவன் வந்து தரதானே தெரியலையே யாரா நீ நீ யாரா நைனா எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துட்டே எங்க நீ யாரு கேக்குறே நீ இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துக்கேன் பேலன்ஸ் 8000 ரூபாய் நாளைக்கு தரேன் சொல்லிருக்கேன் அங்க சார் நைனா பூட்ட வச்சி திருடா வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ கேட்டீங்களா ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி அதுவும் சென்ட்ரா நடந்தா தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லியே கட்டினது ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு 10 வருஷமா அதே ஆபீஸ் அதே வேலை அதே சீட்டு போக போக தெரியும் நாயே எந்த நேரத்துல என்ன பாடுற சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க சொல்ல முடியாம தான் அடிக்கிறேன் அட விடுங்க கோபால் ஆமா என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க அப்படி கேளுங்க சார் என்ன சரி ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி ஒன்று போவேன்
அங்க இருக்கிற பிங்கர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வரமா அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன் டேய் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் ரொம்ப கூடாது சார் என்ன கூச்ச மறக்கே அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைய थैंक यू ஜென்டில்மேன் ஹலோ ஹலோ சார் சார் தரோ சார் ஹலோ இது பிளாக்மெயில் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன் ஓட்டுக்கடா ஹலோ நான் லேடி ஹாஸ்டல் போறேன் அங்க பீதர் எல்லாம் வெயிட் ஆயிங்க என் பீச்சர் கெடுத்துறாதீங்க நீயே எத்தனை நாள் கிட்ட போவ சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடி ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல ஐயா பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ டேய் போடா போடா நான்சன்ஸ் கர்ச்சி ஃபெங்க வெச்சேன் சம்திங் ராங் ஆ ஜாக்கெட் இது பாருங்க கோபால் லேடிஸ் மேட்டர் இது எப்படி வந்துது நோ நோ ஐ அம் ஜென்டில்மேன் முதல்ல டிஸ்போஸ் பண்ணு கோ கோ